ஹலோ காய்ஸ் நாங்கள் கல்கோத்தமையா இந்த வீடியோவில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான கோடிங் இன்டர்வியூ பசில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பசில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக காயின்ஸ் இன் தி டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சில பேர் வந்து ஹண்ட்ரட் காயின்ஸ் பசில் டென் காயின்ஸ் பசுல் இந்த மாதிரி நிறையா வேரியேஷன் இருக்கு அதில் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் அண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஹாஸ்ட் வேரியேஷன் தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் ஸோ கொஸ்டின் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வேணால் படிச்சுக்கோங்க பட் நான் வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்கள்கிட்ட வந்து பத்து காயின் இருக்க போகுது ஓகேவா ஸோ பத்து காசு இருக்குது நீங்கள் வந்து ஒரு இருட்டான ரூமில் இருக்கீங்க அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த காயின் வந்து எப்படி இருக்குது எந்த பக்கம் வந்து மேலே இருக்குது எந்த கீழே இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியாது அது வந்து நம்பர் ஒன் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களால் அந்த காயினை தொட்டு பார்க்க முடியும் பட் தொட்டு பார்த்ததுனால மட்டுமே ஹெட்ஸ் மேலே இருக்கா இல்லை டைல்ஸ் மேலே இருக்கா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒன் ருபி காயின் அப்படின்னா நம்ம அதை வந்து டச் பண்ணி தடவி பார்த்தே நம்ம வந்து மேலே வந்து ஹெட்ஸ் இருக்கா டெய்ல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிடலாம் பட் அது மாதிரி அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பத்து காயின் இருக்குது இல்லையா அந்த பத்து காயினில் வந்து உங்கள்கிட்ட வந்து அஞ்சு ஹெட்ஸ் இருக்குது அதே மாதிரி அஞ்சு டெய்ல்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ அந்த பத்து காயினில் வந்து அஞ்சு காயின் வந்து ஹெட்ஸ் மேலே இருக்குது அஞ்சு காயின் வந்து டெய்ல்ஸ் மேலே இருக்குது அஞ்சு அஞ்சு இருக்குன்னு மட்டும் சொல்கிறாங்க பட் எதுன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியாது ஸோ அந்த பத்துக்குள்ளே அஞ்சு ஹெட்ஸ் இருக்குது அஞ்சு டைல்ஸ் இருக்குதுன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் இப்போது நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு குரூப் ஆஃப் காயின் கிரியேட் பண்ணணும் ஸோ இப்போ அந்த மொத்தமாக இருக்கிற பத்து காயினை ரெண்டு குரூப்பாக நம்ம பிரிக்கணும் என்ன கண்டிஷன் அப்படின்னா அந் அதாவது ரெண்டு குரூப்பாக பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு குரூப்லேயும் உள்ள நம்பர் ஆஃப் ஹெட்ஸு வந்து ஈக்குவலாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடிஞ்சால் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பசில் ஸோ இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு எப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கத்தில் ஒரு பெண்ணன் பேப்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை திரும்பி வீடியோக்கே வாங்க நம்ம வந்து ஈஸியாக இங்கே பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து இதோட சொல்யூஷனை வந்து பார்த்துடலாம் ஓகே கே ஸோ முதல் விஷயம் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மொத்தமாக பத்து காயின் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த பத்து காயினை நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பைல் ஒன் பைல் டூ அப்படின்னு ரெண்டு பைல் கிரியேட் பண்ணிக்க போகிறோம் முதல் பைனில் வந்து அஞ்சு காயினும் ரெண்டாவது பயிலில் அஞ்சு காயினும் பிரிச்சுக்க போகிறோம் ஏன்னா நம்மளால் வந்து ஒழுங்காக பார்க்க முடியலனாலும் பிரிக்க முடியும் இல்லையா அஞ்சு அஞ்சு காயின்னு சொல்லி ரெண்டு குரூப்பாக பிரித்து வச்சுக்கிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பாருங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட்டு பைல் அதாச்சும் ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து எக்ஸ் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஒய் நம்பர் ஆஃப் டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஓகேவா இப்போது நமக்கு வந்து மொத்தமாக அஞ்சு ஹெட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக இப்போது முதல் பயிலில் எக்ஸ் ஹெட் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது பயிலில் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஹெட் தான் இருக்கும் கரெக்டாக ரொம்பவே ஈஸி தான் அதே மாதிரி மொத்தமே அஞ்சு டைல் தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ முதல் பைலில் வந்து ஒய் நம்பர் ஆஃப் டைல்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது பைல்ஸில் வந்து ஃபைவ் மைனஸ் ஒய் டைல்ஸ் இருக்க போகுது கரெக்டாக ஏன்னா மொத்தமாக அஞ்சு இதுலேயே ஒய் இருக்குன்னா இதில் வந்து ஃபைவ் மைனஸ் ஒய் டைல்ஸ் இருக்க போகுது ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம் இப்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா எதாச்சும் ஒரு குரூப்பில் இப்போ வந்து பயில் ஒன் நீங்கள் பைல் டூ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு பையில சூஸ் பண்ணிவிட்டு அந்த பையில இருக்கிற ஒவ்வொரு காயினையும் நம்ம வந்து சும்மா ஃப்ளிப் பண்ண போகிறோம் ஃப்ளிப்னா என்ன சும்மா திருப்பி திருப்பி வைக்க போகிறோம் அதாச்சு ஹெட்ஸாக இருந்துச்சுன்னா டெயிலாக மாற்றிடுவோம் டெய்ல்ஸாக இருந்துச்சுன்னா ஹெட்ஸாக மாற்றிடுவோம் ஓகேவா ஸோ சும்மா ஃபிளிப் பண்ண போகிறோம் அப்படியே இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட பயில் ஒன் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து அஞ்சு காயின் இருக்குது ரெண்டு ஹெட் இருக்குது மூணு டெய்ல்ஸ் இருக்குது ஓகேவா இப்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு காயினையும் வந்து நம்ம ஃப்ளிப் பண்ண போகிறோம் ஃப்ளிப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்கள் இந்த ரெண்டு ஹெட்டும் வந்து டெயில்ஸ்ஸாக மாறிவிடும் கரெக்டாக என்ன திருப்பி போடும்போது ஹெட்ஸ் டெய்ல்ஸாக மாறிட போகுது டெய்ல்ஸ் ஹெட்ஸாக மாறிவிட்ட போகுது அதே மாதிரி இந்த மூணு டெயில்ஸ் வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணும்போது மூணு ஹெட்டாக மாறிட போகுது ஸோ ஃபிளிப் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் கரெக்டாக ஏற்றிக்கணும் அதாச்சு ஃப்ளிப் பண்ணும்போது என்ன ஆகும் ஹெட்டாக இருந்துச்சுன்னா டெய்ல்ஸ் ஆகும் போது டெய்ல்ஸாக இருந்துச்சுன்னா ஹெட்ஸாக மாறப்போது ஸோ இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட் இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு பயிலில் உள்ள காயினை ஃப்ளிப் பண்ணுறது மூலமாக நமக்கு எப்படி ரெண்டு குரூப்லேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் ஓகேவா ஸோ இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கேஸ் பார்த்துடலாம் அதாச்சும் ரெண்டு சுச்சுவேஷன் பார்த்துடலாம் இப்போ முதல் சுச்சுவேஷனில் வந்து இந்த இருக்கிற அஞ்சு ஹெட் இருக்கு இல்லையா அஞ்சு ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அஞ்சு ஹெட்ஸுமே நமக்கு பைல் ஒன்ல வந்துருச்சுன்னு வச்சுப்போம் ஸோ இங்கே தான் அஞ்சு ஹெட்டுமே இருக்குது அப்போனா என்ன அர்த்தம் டெய்ல்ஸ் வந்து ஜீரோன்னு அர்த்தம் கரெக்டாக இப்போது அஞ்சு ஹெட்டுமே இங்கே இருக்குது அப்படின்னா பைல் டூவில் வந்து ஜீரோ ஹெட்டு தான் இருக்கும் கரெக்டாக ஏன்னா அஞ்சுமே அங்கே போயிடுச்சு அதே மாதிரி அங்கே ஜீரோ டெய்ல் இருக்கிறதுனால இங்கே வந்து அஞ்சு டெய்லும் இங்கே வந்துருப்போகுது இப்போ இது ரெண்டுத்துல நீங்க பார்த்தாலே தெரியுது இங்கே அஞ்சு ஹெட்டு இங்கே ஜீரோ ஹெட் ஹெட்ஸ் வந்து மேட்ச் ஆகலை இப்போ நம்ம இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிப்போம் ஓகேவா இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளிப் பண்ணுங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது என்ன ஆகும் ஹெட்ஸ்லாம் மாறிடும் மாறிவிடும் டெய்ல்ஸ்லாம் ஹெட்ஸாக மாறிடும் கரெக்டாக இப்போ இது வந்து எப்படி பாருங்க பாருங்கள் ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு ஹெட்டும் வந்து அஞ்சு டெய்லாக மாறிவிடும் கரெக்டாக அதே மாதிரி ஜீரோ டைல்ஸ் வந்து இருக்கிறதுனால அஞ்சுமே ஹெட் இல்லையா ஏன்னா அஞ்சு டைல்ஸாக மாறிடுது இப்போ வந்து ஜீரோ ஹெட்ஸ் தான் பாக்கி இருக்க போகுது ஏன்னா அஞ்சு ஹெட்டுமே அஞ்சு டைலாக மாறினதுனால ஹெட்டே பாக்கி இருக்காது ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டுத்துலையும் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு இதுலையும் ஜீரோ ஹெட்ஸ் தான் இருக்குது இதுலேயும் ஜீரோ ஹெட்ஸ் தான் இருக்குது அதனால தான் நம்ம வந்து ஒரு குரூப்பில் உள்ளதை மட்டும் ஃப்ளிப் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒரு சுச்சுவேஷன் ஓகேவா இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்துப்போம் ஸோ இது வந்து நம்பர் டூ பார்ப்போம் இது ரெண்டாவது சுச்சுவேஷனும் ஃபஸ்ட் சுச்சுவேஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் ஸோ முதல் சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பில் அஞ்சு ஹெட்டுமே போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டோம் இப்போது செகண்ட் குரூப்பில் இந்த அஞ்சு ஹெட்டுமே இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேவா ஸோ இந்த அஞ்சு ஹெட்டும் இங்கே இருக்குது ஸோ இங்கே ஜீரோ டெய்ல் அதனால் என்ன ஆகும் செகண்ட் குரூப்பில் அஞ்சு ஹெட்டும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு குரூப்பில் ஜீரோ ஹெட் தான் இருக்கும் அதே மாதிரி அஞ்சு டெய்லும் இங்கே இருக்கும் ஸோ இப்போ அதே மாதிரி இந்த குரூப் ஒன்று ஃப்ளிப் பண்ணி பாருங்கள் ஸோ ஜீரோ ஹெட்ஸ் வந்து ஃபைவ் ஹெட்ஸாக மாறிவிடும் கரெக்டாக ஏன்னா அஞ்சு டெயிலுமே வந்து அஞ்சு ஹெட்டாக மாறிவிட போகுது அதே மாதிரி டைல்ஸ் எல்லாம் ஹெட்ஸாக மாறிட்டதுனால நமக்கு டெய்ல்ஸே பாக்கி இருக்காது ஸோ ஜீரோ டெய்ல்ஸ் ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் இதுலேயும் அஞ்சு ஹெட் இருக்குது இதுலேயும் அஞ்சு ஹெட் இருக்குது ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் கரெக்டாக ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறதே அஞ்சு ஹெட்டு தான் ஒன்று அஞ்சு ஹெட்டுமே ஒரு பைலில் இருக்கணும் இல்லை அஞ்சு ஹெட்டுமே இன்னொரு பயிலில் இருக்கணும் இல்லை இதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் இருக்கணும் அதாச்சு ஒரு ஹெட் ஒரு பயிலில் இருக்கும் மீதி நாலு ஹெட் இன்னொரு பயிலில் இருக்கும் ரெண்டு ஹெட்டு ஒரு பயிலில் இருக்கும் மீதி மூணு ஹெட் இன்னொரு பயிலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காம்பினேஷனில் தான் நடக்க போகுது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ஃப்ளிப் பண்ணாலே ஒர்க் ஆகுது அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டோம் இப்போது ஜென்ரலாக இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ அங்கே தான் இந்த நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கான்செப்ட் வந்து வரப்போகுது ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ எஃப்னு போட்டுக்கேன் எஃப்னா ஃப்ளிப்பு வேறு எதோ நினச்சிக்காதீங்க ஸோ ஹெட்ஸ்னா எக்ஸு டெய்ல்ஸ் ஒய் ஓகேவா இப்போது ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாருங்கள் நீங்களே இப்போது ஃப்ளிப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்கள் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஹெட்ஸு வந்து என்ன ஆகும் டைல்ஸாக மாறிடும் டெயில்ஸ் வந்து ஹெட்ஸாக மாறும் ஸோ முன்னாடி வந்து என்ன டெயில்ஸ் இருந்துச்சு ஒய் இருந்துச்சு ஸோ இப்போ அந்த டெயில்ஸ் ஒய் வந்து ஹெட்ஸாக மாறிட போகுது ஸோ ஹெட்ஸ் வந்து இப்போ ஒய் ஆகிடும் பட் டெய்ல்ஸ் வந்து என்னாகும் டீன்றது டெயில்ஸு முன்னாடி ஹெட்ஸ் எக்ஸ் இருந்துச்சு இப்போ அந்த எக்ஸ் வந்து டைல்ஸ மாறிட போகுது இப்போ நீங்க கேட்கலாம் இதை வச்சு நீ எப்படிப்பா சொல்ல முடியும் இந்த குரூப்லயும் செகண்ட் குரூப்லேயும் ஒரே ஹெட்ஸ் தான் இருக்கு அப்படின்றது இப்போதான் நான் அங்கே திரும்பி வர பாருங்க இப்போது இந்த ஒய் பைல் ஒனில் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் காயின்ஸ் இருக்கு கரெக்டாக எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து நமக்கு ஃபைன்னு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு குரூப்பா பிரிக்கும் போதே அஞ்சஞ்சு அஞ்சஞ்சு காயினா பிரிச்சிருக்கோம் கரெக்டா எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து நமக்கு தெரியும் இப்போ ஒய் வந்து எப்படி நீங்க எழுதுவீங்க ஃபைவ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் கரெக்டா அதே மாதிரி எக்ஸ எப்படி எழுதுவீங்க ஃபைவ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம் கரெக்டா ஏன்னா எக்ஸுன்றதையும் ஒய்ன்றதையும் சேர்த்தா ஃபைவ் வருது அப்படின்னா ஒய்யை வந்து ஃபைவ் மைனஸ் எக்ஸ் எழுதலாம் எக்ஸை வந்து ஃபைவ் மைனஸ் ஒய்னு எழுதலாம் ஸோ இப்போ நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஸோ நம்மளோட செகண்ட் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஹெட்ஸ் தான் இருக்குது நம்ம ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஹெட்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாக்ட் நம்பர் எடுத்து பார்க்கவே வேணாம் இந்த மாதிரி ஜென்ரலாக எக்ஸ் ஒய்னு வச்சாலே நம்மளோட லாஜிக் வந்து எப்போவுமே ஒர்க் ஆகும் அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரிஃபை பண்ணிட்டோம் ஸோ எஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஓகே கே ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா